வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபிஸ் டக்கு டக்குன்னு வந்து உங்களை அடைய பெல் ஐக்கானோட ஆளுங்கர் ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்னோட ஸ்டைலில் ஃப்ரைடு சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் செய்தது போலவே டேஸ்டியான, இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, உள்ள ஜூஸியாகவும் இருக்குது. இது போல் ஃப்ரைடு சிக்கன் உங்கள் வீட்லேயும் செய்து அசத்த முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோட ஸ்டைலில் ஃப்ரைடு சிக்கன் செய்ய இங்கே பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேங்க. இதை வந்து நான் ஒரு அரை மணி நேரமாக உப்பு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துடலாம். நான் உப்பு தண்ணியில் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அஞ்சாறு தண்ணி நல்ல ரத்தமே இல்லாத அளவுக்கு சுத்தமாக கழுவிட்டதுங்க உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரமாக. இந்த ஃப்ரைடு சிக்கன் என்னோட ஸ்டைலில் பண்ணுறேங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்து பாருங்கள். இப்போது நம்ம உப்பு தண்ணியிலேருந்து எடுத்து வச்சாச்சுங்க. இது என்னோட ஸ்டைலில் செய்த ஃப்ரைடு சிக்கன். நீங்கள் வேறு ஃப்ரைடு சிக்கனோட இதை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. இப்போது ஒரு பிளேட்டில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாங்க. இது வந்து ஸ்டெப் ஒன். இப்போது ஸ்டெப் டூக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஒரு மூணு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இந்த முட்டையோட உப்பு சேர்த்திடலாங்க, கூடவே சோடா சேர்த்திடலாம். இப்போ இதை நல்லா அடிச்சுக்கலாம், கூடவே ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்த்திடலாங்க. நம்ம இதில் பிளெயின் சோடா தாங்க சேர்த்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கரைச்சாச்சு. இது வந்து ஸ்டெப் டூ. இங்கே ஸ்டெப் த்ரீக்கு ஒரு மூணு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இங்கே நம்ம மிக்ஸ்டு ஹர்ப்ஸை எடுத்து நல்லா நசுக்கி விட்டுருணுங்க. நல்லா பவுடர் ஆக்கி தான் இதோட சேர்க்கணும். இது போல் நம்ம தேய்க்கும் போது நல்லா பவுடர் ஆகிடும். முடிஞ்சால் நீங்கள் மிக்ஸியில் போட்டதாக இருந்தால் போடுங்க. அடுத்ததாக குறுமிளகுத்தூள் சேர்க்குறோம். அடுத்ததாக டேபிள் சால்ட்டு, வரமிளகா தூள் சேர்த்திக்கலாங்க. அடுத்ததாக ட்ரை ஜிஞ்சர் பவுடர் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக நம்ம கார்லிக் பவுடர் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கலந்து விட்டுறலாங்க. இப்போ ஸ்டெப் த்ரீயும் தயாராகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம ஃப்ரைடு சிக்கன் செய்ய போகலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாங்க. எண்ணெய் கரெக்டான பக்குவத்தில் காஞ்சிருக்கு, அதாவது வந்து புகைய புகைய காய வைக்கக்கூடாது. நல்லா சூடானதும் ஒரு மிதமான சூட்டில் தான் நம்ம வேக விடணும். இப்போ சிக்கன் எடுத்து ஸ்டெப் ஒன்னான சாதா மாவில் நல்லா புரட்டி எடுத்துடலாங்க. அடுத்ததாக ஸ்டெப் டூ, இந்த மாவில் புரட்டிடலாம். அடுத்ததாக ஸ்டெப் த்ரீ, இதில் போட்டு நல்லா இது போல் அமுத்தி விடணும் மாவை. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஃப்ளேமை சிம் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக விடணுங்க. ஃப்ளேமை ஹை பண்ணிடக்கூடாது. இது போல் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டோம் அப்படின்னா, அதாவது 15 நிமிஷத்தில் ஒரு பாதி வந்து இது போல் மூடி போட்டு வேக விட்டோம் அப்படின்னா உள்ளே நல்லா குக் ஆகிடும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா இது போல் கால் பகுதி வந்து வேக 15 நிமிஷம் ஆகுங்க, ஏன்னா உள்ள வரைக்கும் போய் வேகணும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக டெண்டராக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம சொல்கிறது
ஹை ஃப்ளேமில் வேக விட்டுறக்கூடாது, சிம்மில் வச்சே தான் வேக விடணும். ஒன்ஸ் வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுன்னா ஃப்ளேமை சிம் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மேலே இருக்க இந்த மாவு போர்ஷன் பார்த்திங்கன்னா கருக்காது. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக ஃப்ரைடு சிக்கன் தயாராகிடுச்சுங்க. டேஸ்டியான, ஜூசியான, கிறிஸ்பியான ஃப்ரைடு சிக்கன் நம்ம வீட்லேயே செய்துட்டோம். நீங்கள் அடுத்த பேட்ச் போடுறதுக்கு முன்னாடி இந்த குட்டி குட்டியாக இருக்க பாருங்கள், இந்த பிட்ஸ் எல்லாம் எடுத்துடுங்க. எடுத்துட்டு அப்புறம்தான் நீங்கள் போடணும், இல்லாட்டி என்னாகும்னா இது சீக்கிரம் கருத்து போய் மேலே பீசஸில் ஒட்டிடும். அதனால் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பி நீங்கள் அடுத்த பேட்சை போட்டுடுங்க. பார்த்தீங்கன்னா டேஸ்டியான ஃப்ரைடு சிக்கன் நம்ம வீட்லேயும் தயாராகிடுச்சுங்க. என்னோட ஸ்டைலில் செய்த இந்த ஃப்ரைடு சிக்கன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இதோட கெச்சப் வச்சு சாப்பிடவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.